ஹாய் காய்ஸ், பெஸ்ட்டாக மேலே உங்களை வரைக்கிறேன். திஸ் இஸ் சுதாகர் ராண்டி. எவ்வளோ பேர் வந்து ஹீரோஸ் பற்றி நீங்கள் போட்டிருக்கீங்க ப்ரோ, ஹீரோனி பற்றி போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து ஃபேஸ்புக்கில் ஆகட்டும் டெலகிராமில் ஆகட்டும் ரொம்ப பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இப்போ நான் ஹீரோனிஸோட ஒரு நல்ல ஒரு ஹீரோனி வந்து காஜல் அகர்வால், அவங்களோட பெஸ்ட் ஃபைவ் காஜல் அகர்வாலோட தமிழ் டப் மூவிஸ் தான் உங்களுக்காக எடுத்துன்னு வந்திருக்கேன். நீங்கள் எந்த ஹீரோனியோட மிகப்பெரிய ஃபேனாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நான் பார்த்து அந்த ஹீரோனியோட எக்கச்சக்க அதாவது பெஸ்ட் மூவிஸ் ஏதாவது இருந்தால் தமிழ் டபுள் இருந்தால் உங்களுக்காக கண்டிப்பாக போட்டே போடும், மறக்காமல் அதை பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க பெஸ்ட் ஃபைவ் காஜல் அகர்வாலோட தமிழ் டப் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். காஜல் அகர்வால்னா நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கு மிகப்பெரிய அதாவது அவங்கள மிகப்பெரிய ஃபேனுன்னு சொல்லுவேன். அவங்களோட எக்கச்சக்க தமிழ் டப் மூவி வந்திருக்கு, அதில் கழிக்கு கிழிக்கு ஒரு அஞ்சு படத்தை உங்களுக்காக எடுத்துன்னு வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட வீடியோக்குள்ளே வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணாதவங்க. ப்ளஸ் பக்கத்தில் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணால் நான் போகிற அனைத்து வீடியோமே உங்களுக்கு ஜொயின் ஜொயின் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவதாக பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ்தம். 2016 வந்து ரொமான்ஸ் ட்ராமா மூவி, ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்தா 4.3 கொடுத்துருக்காங்க 10. இந்த படத்தில் வந்து எக்கச்சக்க பேர் பட்டாளமே நடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு மகேஷ் பாபு நடிச்சிருப்பார், நம்ம ஹீரோயினி காஜல் அகர்வால், அப்புறம் பிரணீத்தி சுபாஷ் இவங்கெல்லாம், அப்புறம் நம்ம சமந்தா, இந்த மாதிரி எக்கச்சக்க பேர் பட்டாளமாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்க நம்ம ஹீரோ வந்து மகேஷ் பாபு, அவருக்கு வந்து நம்ம பிரதர், அவர் தான் வந்து பிரதரோட சன்னா இருப்பாரு, அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்களோட பொண்ணுக்கு. ஆனால் அவருக்கு வந்து வேறொரு பொண்ணு வந்து லவ் பண்ணிடுவார். அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா இல்லையா தான் மீதி கதை. அது காஜல் அகர்வாலும் இருப்பாங்க, நம்ம சமந்தாவும் இருப்பாங்க, நம்ம பிரணீத்தி சுபாஷ் அவங்களும் இருப்பாங்க. இவங்க மூணு ஹீரோனியில் எந்த ஹீரோனி வந்து நம்ம காஜல் அகர்வால் நடித்தாங்களா அவங்க லவ்வரா இல்லை அந்த பொண்ணாக நடித்தாரா மாமா பொண்ணாக நடித்தாங்களா சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். நல்ல படம், சூப்பரான படம், தமிழ் டபுள் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், அருமையான படம். நம்ம லிஸ்ட்டில் நாலாவது பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா பிருந்தாவனம். 2010 வந்த ரொமான்ஸ் காமெடி மூவி, ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்தா 7.1 கொடுத்துக்கிறாங்க 10. இந்த படத்துலையும் அதே தாங்க காஜல் அகர்வாலும் நினச்சிருப்பாங்க, நம்ம சமந்தாவும் நினச்சிருப்பாங்க. இதில் நம்ம ஹீரோ வந்து என்டிஆர் ஜூனியர் என்டிஆர் தான் நடிச்சிருப்பார். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இந்துன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அப்புறம் பூமின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்து வந்துட்டு அதாவது நம்ம பூமியை வந்து இன்னும் அந்த பையனை லவ் பண்ண சொல்லுவாங்க, அது வேற யாரும் நம்ம என்டிஆரை லவ் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் அவங்க உண்மையாகவே லவ் பண்ணி விட்டுருவாங்க, உண்மை அதாவது காமெடிக்காக சொல்லியிருப்பாங்க, அதாவது ஃப்ரெண்டாக இருங்க சொல்லிட்டு, ஆனால் உண்மையாக லவ் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு தான் பெரிய பிரச்சனை ஆகும், நம்ம பிரகாஷ் ராஜ் தான் வந்து அவரோட அப்பாவாக இருப்பாங்க. இந்த மாதிரி செம்ம சீனா சும்மா செம்ம பட்டலான ஒரு படங்க, நல்ல ஒரு ஃபேமிலியான படம் வேணும்ப்பா, நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு காமெடி படம்னா இந்த படத்தை பாருங்கள். ஹைலி ரெக்கமெண்ட் மை சைட், தமிழ் டபுள் இருக்குது, அருமையான படம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் மூணாவது பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மேன். 2012 வந்த ஒரு ஆக்ஷன் கிரைம் மூவி. இந்த படத்தில் வந்து நம்ம ஹீரோயினி காஜல் அகர்வால் நடிச்சிருப்பாங்க, நம்ம ஹீரோ மகேஷ் பாபு நடிச்சிருப்பாங்க, நம்ம வில்லன் வந்து பிரகாஷ் ராஜ் இவர் இருப்பார். இந்த மாதிரி பெரிய பெரிய பட்டாளங்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ மகேஷ் பாபு வந்து மும்பைக்கு வராருங்க, அந்த இடத்துல வந்து ஒரு லோக்கல் கேங்கினால ஒரு பிரச்சனை வருது, அதனால இவர் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறிடுறாரு. அந்த டைம் நம்ம காஜல் அகர்வால் வருவாங்க. ஸோ அவங்களும் இவருக்கு ஒரு பாண்டிங் ரொம்ப அருமையாக இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை நீங்கள் ஏற்கனவே பார்த்துனா மறக்காமல் ஒரு சூப்பரான ஒரு படம் நல்ல ஒரு ஆக்ஷன் படம் இந்த படத்தை பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு இருக்கும் ஏன்னா ஐஎம்டிபி ரேட்டிங் 7.2 கொடுத்திருந்தாலும் ஒரு நல்ல ஒரு படம் சொல்லலாம் இந்த படத்தில் வந்து காஜல் அகர்வால் அந்த அளவுக்கு ஹீரோனியா சூப்பராக சூட்டாக இருப்பாங்க நம்ம மகேஷ் பாபுக்கு அவங்களோட டான்ஸ் ஆகட்டும் இந்த படத்தை அவங்களோட ஆக்டிங் ஆகட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஆக்ட
படம் நான் ஃபஸ்ட்டில் வைக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் ஃபஸ்ட்லேருந்து வேறு படம் இருக்குது. அந்த படத்தை நீங்கள் பார்த்தவொன்னே இந்த படத்தை செகண்டில் தான் வைப்பீங்க. ஏன்னா இந்த படம் வந்து அந்த அளவுக்கு எனக்கு பர்சனலாக பிடிச்ச படம்னு சொல்லுவேன், மிஸ்டர் பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்ட் இல்லை, ஆனால் இந்த படத்தில் இவர் பர்ஃபெக்டாக தான் இருப்பார். ஆனாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனி காஜல் அகர்வால் அப்புறம் பிரபாஸ் வந்து ஹீரோவன் நடிச்சிருப்பார். அவருக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சின்ன வயசுலேருந்து சைல்டுஹுட்டில் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. கடைசியில் இவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் லைக் எங்கேஜ்மெண்ட்டும் நடந்துகிட்டே இருக்கும். நடந்த பிறகு இவருக்கு வந்து அவங்க மேலே வந்து அந்த அளவுக்கு காதல் வராது. அதனால் இவர் வந்து அங்கேருந்து விட்டு போன பிறகு அப்புறம் டாப்ஸி, நம்ம ஹீரோனி டாப்ஸி இன்னொருத்தங்க இருப்பாங்க செகண்ட் ஹீரோவாக, அவங்க கூட வந்து லவ் பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் வந்து இவர் கன்ஃபியூஷன் ஆகி மறுபடியும் நம்ம பிரியா, அதாவது நம்ம காஜல் அகர்வால் கூட சேர்ந்தாரா இல்லையா தான் மீதி கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும்.
கடைசியில நம்ம காஜரவர்களோட ஆக்டிங் எல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. அதாவது அவங்களை பார்க்கும் போது நமக்கு ஒரு பாவமா ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க. இந்த படத்துல இந்த பொண்ணை போய் மிஸ் பண்றாரு இவரு, எதுக்காக இவரு இது மிஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு இந்த படத்துல அந்த அளவுக்கு நீங்க கொதிப்பீங்க. அது ரத்த தத்தம், அதாவது நமக்கு ஒரு கோவரம் பாருங்க, அந்த அளவுக்கு கோவரம் இந்த படம், அந்த அளவுக்கு சூப்பரான படம்னு சொல்லலாம். நம்ம பிரபாஸோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கும், நம்ம டாப்ஸியோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கும், நம்ம பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பாரு அவரு அருமையா நடிச்சிருந்த படத்துல, அந்த அளவுக்கு சூப்பரான படம் தமிழ் டபுள்ல இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அருமையான படம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா மகதீரா. 2009 வந்த ஒரு ஆக்ஷன் ரொமான்ஸ் மூவி. IMDb ரேட்டிங் பார்த்தா 7.7 கொடுத்துக்கிறாங்க 10க்கு. இந்த படம் சொல்கிறேன் பாருங்க, வேறு யாரும் எடுத்துல இந்த படம், இந்த படத்தை வந்து ராஜமௌலி தான் எடுத்திருக்கிறான்னு சொல்லலாம். அதாவது பாகுபலி படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி பாகுபலி மாதிரியும் ஒரு படம் எடுத்திருக்கிறேன்னா இந்த படத்தை சொல்லுவேன். ஹைலி ரெக்கமெண்ட் ஃப்ரம் மை சைடு. இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ராம்சரன் நடிச்சிருப்பாருங்க, அப்புறம் நம்ம காஜரவுகால் வந்து ஹீரோனியும் நடிச்சிருப்பேன். இவங்க ரெண்டு பேர் நம்ம ராம்சரன் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனி நம்ம காஜரவுகள் தொட்டாலே போதும் அவங்கள பழைய ஞாபகங்களாக வந்துட்டே இருக்கும். என்னடா இது ஸ்டார்டிங்ல இப்படி காட்டுறாங்களே, கொஞ்சம் நமக்கு ஒரு டிஃப்ரெண்டாக தோணிச்சு. ஆனால் அவங்களோட கதையை காட்டும் போது 400 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோனி நம்ம ஹீரோனி காஜரவுகளோ நம்ம ராம்சரன் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்க ரெண்டு பேர் சேராமலே செத்து போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அந்த சீன்லாம் வேற லெவல்ல இருக்கும், சூப்பரான கதை சொல்லுவாங்க. ஆனா அந்த வில்லன் வந்து எப்படி மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து அவங்களை வந்து பிரிக்க பார்ப்பான். அந்த டைம்ல நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா, வச்சு செய்வாருங்க. அதாவது அந்த ஹீரோனிக்கு இவர் அதாவது நல்லவர்னு சொல்லிட்டு கடைசிக்கு தெரியாம இருக்கும், போக போக அப்படியே தெரிஞ்ச பிறகு வேற லெவல்ல இருக்குங்க. சூப்பரான படம், நல்ல ஒரு நண்பன் படம்ப்பா, நல்ல ஒரு நண்பனா இருக்கும். லைக் நம்ம ஸ்ரீஹரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து ஒரு நண்பன் கேரக்டர் நடிச்சிருப்பாரு, வேற லெவல்ல இருக்கும். இந்த படம் வந்து நீங்க பாத்துருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரான படம் சொல்லலாம், அந்த அளவுக்கு அருமையா இருக்கும். அந்த காலத்து ராஜர் படம் வேணும்ப்பா, அந்த காலத்து ஒரு ஆக்ஷன் படம் வேணும்ப்பா, அந்த மாதிரி படம் வேணா இந்த படத்தை பாருங்க. ஹைலி ரெக்கமெண்ட் ஃபார் மை சைடு. பாகுபலி மாதிரியோட படம் வேணும்ப்பா அப்படி சொல்றாங்க, இந்த படத்தை பாருங்க, ஹைலி ரெக்கமெண்ட் ஃபார் மை சைடு. தமிழ் டபுள்ல வந்திருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, அருமையான படம். அவ்வளோதான் காய்ஸ், இந்த படத்தில் நீங்கள் எந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, எந்த படம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹீரோனிங்ஸ் படங்களாக வேணும்னா மறக்காமல் நீங்கள் எந்த ஹீரோனி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, எந்த ஹீரோனி இது உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் நீங்கள் வரவேற்கப்படுகிறது, மறக்காமல் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து காஜலாகரோட மிகப்பெரிய ஃபேனாக இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களே இந்த படத்தை மேபி பார்க்காமலே இருக்கலாம், ஸோ அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த மூவியெல்லாம் கேட்குறேன் டெலகிராம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, லாகின் போய் ஜாயின் பண்ணி நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா என்னோட பேர் சுதாகர் ராண்டின்னு சொல்லிட்டாங்க, எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணால் உடனே உங்களுக்கு லிங்க் அனுப்பி விட்டுறேன். மறக்காமல் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.